ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர் மாரிதாஸ் அவர்கள் கிறிஸ்தவர்கள் செய்கிற ஊழியங்களுக்கும் ஸ்தாபனங்களுக்கும் எதிராக பலவிதமான பொய்யான குற்றச்சாட்டை வைத்து அவர்கள் பணம் வாங்குகிறார்கள், மதமாற்றம் செய்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி வருகிறார். அவருக்கு பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஏன் அத்தனை காழ்ப்புணர்ச்சியோ தெரியவில்லை. அவர் சொல்லுவதில் என்ன பொய், எது உண்மை என்பதையும் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். தொடர்ந்து வெளிநாடுகளிலிருந்து நிதி வர ஒருவேளை தடுத்து நிறுத்தினா இங்கே அதுக்கான நிதியை தேட்டருக்கான ஒரு சூழலை உருவாக்குறாங்க. அது எப்படி கேட்டினா இடங்கள் வாங்குறது, மகால்கள் கட்டுறது, அந்த கூட்டங்கள் நடக்கிறதுக்கான இடங்களை கட்டுறது, அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறது, மியூச்சுவல் ஃபண்ட் போடுறது, எல்லாமே இந்த ட்ரஸ்ட் பேர்லேயே பண்ணுறாங்க. அப்போ என்ன அது கேட்டால் நிதி இதுக்கு தேவையான நிதி இதுவே உருவாக்கி கொள்ள முடியும். இந்த சர்ச்சஸ்ல ஒரு தடவை உள்ள வந்துருச்சுன்னா திரும்ப யாரு நினைச்சா வெளியே அனுப்ப முடியாத அளவுக்கு உருவாக்குறாங்க. எல்லாம் ட்ரஸ்ட் பெயர்கள் பண்ணுகிறார்கள். உண்மை அறக்கட்டளை என்ற ஒன்று ஒரு ஸ்தாபனத்துக்கு இருக்கும் என்று சொன்னால் தனிநபருக்கு எந்த விதத்திலும் அந்த சொத்திலோ பணத்திலோ உரிமை கிடையாது. யாரும் தவறாக அந்த பணத்தை கையாளக்கூடாது என்பதற்காக தான் அறக்கட்டளை மூலமாக அது வாங்கப்படுகிறது. நீங்க இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, யாருமே அதை வெளியே கொண்டு செல்ல முடியாதபடி செய்து விட்டார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், எத்தனை அறக்கட்டளைகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், எத்தனை சங் பரிவார அமைப்புகள் அறக்கட்டளை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், எத்தனை கோவில்களில் அறக்கட்டளை உண்டு, அவர்கள் யாராவது வெளியே எடுக்க முடியுமா? ஏன் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறீர்கள்? இது ஒரு அர்த்தமற்ற குற்றச்சாட்டு என்பதை நினைவுபடுத்துகிறேன். இந்த சர்ச்சுக்கு வரக்கூடிய ஒன்று இந்த தசம பாகம் சொல்லி 15% 10% மக்கள் வந்து வசூல் பண்ணுவாங்களே, அவங்களுடைய சம்பளத்தை வந்து 10%-15% வசூல் பண்றாங்களே, அந்த நிதியை கலெக்ட் பண்றதுக்கான ஸ்ட்ரக்சரையும் உருவாக்குறாங்க. பத்திலே ஒரு பங்கை கிறிஸ்தவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள் என்று சொல்கிறீர்கள். இது கிறிஸ்தவர்களாலோ அல்லது ஊழியர்களாலோ அல்லது சபையாலோ ஏற்படுத்தப்பட்டதல்ல, இது எங்கள் வேதத்தினுடைய பிரமாணம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் 1/10 நாங்கள் கொடுக்க வேண்டும். அது எதற்கெல்லாம் செலவழிக்கிறோம் தெரியுமா? ஊழியர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக, இரண்டாவது ஏழை எளியவர்களுக்காக, திக்கற்றவர்களுக்காக, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கைக்காக அதை நாங்கள் செலவழிக்கிறோம். இந்த பணத்தை வைத்து நாங்கள் மதமாற்றம் செய்வதாக நீங்கள் சொன்னீர்கள். நான் திரும்ப கேட்கிறேன், வருடா வருடம் குரு பூஜை உற்சவ் என்ற பெயரிலே நீங்கள் நடத்துகிற அந்த விழாவிலே லட்சக்கணக்கான ஜனங்களை நீங்கள் கூட்டி சேர்த்து எவ்வளவு அதிகபட்சமாய் கொடுக்க முடியுமோ நீங்கள் தாருங்கள் என்று சொல்லி அந்த குருதக்ஷன் என்ற பெயரிலே நீங்கள் வாங்குகிற பணத்தை எதற்கு செலவிடுகிறீர்கள்? அந்த பணத்திற்கு நான் சொல்வதைப் போல உங்களால் சொல்ல முடியுமா எதற்கெல்லாம் பிரித்து கொடுக்கிறோம் என்று? ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு திருச்சபையிலும் கணக்கு வைத்திருக்கிறோம். உங்களால் அப்படி காட்ட முடியுமா? 8000 புதிய சர்ச்சைகள் உருவாயிருக்கு. 8000-12000 சபைகள் உருவாகி விட்டது என்று சொல்கிறீர்கள். என்ன தவறு? இதை விட அதிகமான சபைகள் எழும்ப வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அது மாத்திரம் அல்ல, நடந்து போகிற தூரம் அளவெல்லாம் இவர்கள் சபை கட்டுகிறார்கள். ஏன் உங்களுக்கு இல்லையா? ஒவ்வொரு தெருக்களிலும் பிளாட்ஃபார்மிலும் கூட நடந்து போக முடியாத அளவுக்கு நீங்கள் ஜனங்களுக்கு இடையூறாக கட்டுகிற கோவிலை பற்றி நீங்கள் யோசித்தது உண்டா? இந்திய தேசத்திலே உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம் என்று சொல்லுவது மிக தவறான கண்ணோக்கம். நீங்கள் உங்கள் காழ்ப்புணர்ச்சியை கொட்டி கொண்டிருக்கிறீர்கள். மாற்றிக்கொள்ளுங்கள். இதே இந்திய பிரஜைதான் நாங்கள். சட்டத்தில் உங்களுக்கு என்ன இடம் உண்டோ, என்ன ரைட்ஸ் உண்டோ, அதே மத உரிமை சட்டம் எங்களுக்கும் உண்டு. நாங்கள் என்றைக்குமே நடந்து போகிற தூரத்திலே ஆலயம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதே நேரத்திலே உங்களைப் போல பிளாட்ஃபார்மிலோ அல்லது வேறு எங்கேயோ நினைத்த இடங்களில் எல்லாம் நாங்கள் கோவிலை கட்டி ரோட்டை அடைத்து நாங்கள் ஜனங்களுக்கு ஒரு நாளும் இடையூறு செய்ய மாட்டோம். மெதுவா விஷத்தை எடுத்து ஊசியை வச்சு மெல்ல இறக்கி கொஞ்சம் கொஞ்சமா இந்துக்கள்ன்ற அந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமா அழிக்கிறதும் கொலை பண்றதுக்கான வேலை. ஆலயம் உருவாவதற்கும் மனிதனுக்கு விஷம் ஏற்றுவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? என் அன்பு சகோதரனே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் கிறிஸ்தவம் எழுமினதினாலே அது விஷம் என்று நினைக்கலாம். அது விஷம் அல்ல. எத்தனையோ சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்கள் மேலே எழுந்திருக்கிறார்கள். ஆலயத்தை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவர்கள் வாழ்க்கையில் மறுவாழ்வு பெற்றிருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்டவர்கள் இவர்கள் படிக்க கூடாது என்று புறக்கணித்தவர்கள் இந்த சபைகளிலால் ஆலயங்களால் படிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ திருச்சபைகளிலே அங்கே மாலை நேரங்களிலே இலவசமான டியூஷன் நடந்து கொண்டிருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு, என்றைக்குமே திருச்சபைகள் விஷமாக மாறியதில்லை, திருச்சபைகள் பல இடங்களில் அடைக்கலப்பட்டனமாக மாறியிருக்கிறது. ECFA என்ற அமைப்பு முழு உலகத்திற்கும் அவர்கள் தான் ஃபண்டிங் கொடுக்கிறார்கள், அவர்கள் தான் எங்கு என்ன செல்ல வேண்டும் என்று அவர்கள் தான் மானிட்டர் பண்ணுகிறார்கள் என்பதை போல சொன்னீர்கள். இந்த ECFA பற்றி அநேக கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்கு, ஏன் அநேக கிறிஸ்தவ தலைவர்களுக்கு கூட தெரியாது. அந்த ஸ்தாபனம் என்பது பில்லி கிரகமால் உருவாக்கப்பட்டது. அதிலே நீங்கள் சொல்லுகிற குற்றம் சாட்டின காஸ்பல் ஃபார் ஏசியா மெம்பராய் இருந்தார்கள். இதில் இந்தியாவில் இருக்கிற எல்லா சபைகளும் அல்ல, எல்லா ஸ்தாபனங்களும் அல்ல, ஒரு சில ஸ்தாபனங்கள் அதில் மெம்பர்ஷிப் வைத்திருந்தார்கள். இவர்கள்
எந்த ஸ்தாபனத்திற்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கிறவர்கள் அல்ல. தவறான பதிவுகளை தயவு செய்து இப்படி வீடியோவில் போட்டு கிறிஸ்தவர்கள் மேலே உங்கள் காழ்ப்புணர்ச்சியை கொட்ட வேண்டாம். பல பேருக்கு இவர்கள் பணத்தை கொடுக்கிறார்கள் என்று சொன்னீர்களே, நான் திரும்ப உங்களை கேட்கிறேன், உங்களுடைய RSS அல்லது அவர்களுடைய கிளை அமைப்பினருக்கு எத்தனை இடங்களிலிருந்து பணம் வருகிறது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். நீங்கள் அதை மறைத்து விட்டு எங்கள் மேல் நீங்கள் தேவையில்லாத குற்றச்சாட்டை வைக்கிறீர்கள். 66 அமைப்பினருக்கு நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. 66 அமைப்பினருக்கு, அது இந்திய தேசத்தில் இருக்கிற 66 அமைப்புகள் மாத்திரமல்ல, இந்த 66 அமைப்புகளுக்கும் வெளிநாட்டிலே உங்களுடைய RSS கிளை இயக்கங்கள், விஸ்வ இந்து பரிஷத், அமெரிக்கா போன்ற அந்த வெளிநாடுகளிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற எதையெல்லாம் கிறிஸ்தவ தேசம், கிறிஸ்தவ நாடு, கிறிஸ்தவ கடவுள் என்று எந்தெந்த தேசத்தை எல்லாம் நீங்கள் இந்தியாவிலே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த தேசத்திலிருந்து 5 அமைப்புகள் உங்களுக்கு அவர்களிடத்திலே பணத்தை வாங்கி இங்கே 66 அமைப்புகளுக்கும் பணம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த 66 அமைப்புகளுக்கு வருகிற பணத்தினுடைய அந்த அக்கௌண்டபிலிட்டி உங்களிடத்தில் உண்டா? குழந்தைகள், அந்த இளையவர்கள், மாணவர்கள், பெண்கள், இவங்களை மதம் மாற்றுவதற்கு தனித்தனி அமைப்புகள் தேவை. இவர்கள் குழந்தைக்கு செய்கிறார்கள், வாலிபர்களுக்கு செய்கிறார்கள், பெண்களுக்கு செய்கிறார்கள். RSS அமைப்பு அப்படி செய்யவில்லையா? உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? குழந்தைகளுக்கு நாங்கள் நல்ல போதனையை சொல்லிக் கொடுக்கிறோம். குழந்தைகளை பெற்றோருக்கு கீழ்ப்படிய சொல்லிக் கொடுக்கிறோம். சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறோம். கெட்ட பழக்க வழக்கங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்கிறோம். இளைஞர்கள் கத்தியை தூக்கிக் கொண்டு ரவுடியிசம் பண்ணின இளைஞர்களுக்கு நாங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் அன்பை சொல்லி பட்டயத்தை எடுக்கிறோம், பட்டயத்தால் சாவான் என்று நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். பெண்கள் எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட இயக்கங்களை வைத்துக் கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய இளைஞர்களுக்கு எத்தனை பேருக்கு கத்தியை கொடுத்தும் துப்பாக்கியை கொடுத்தும் நீங்கள் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கீர்கள். இதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து கிராமப்புறத்து மக்கள் எப்படி மதம் மாற்றுறது, கிராமப்புறத்தில் எப்படி சர்ச்சஸ் உருவாக்குறது, அதுக்கு தனியாக இருக்கு. ஆதிவாசி சமூகம் இருக்காங்களே, அவங்களை எப்படி மதம் மாற்றுறது, இதெல்லாம் மிகப்பெரிய கொடுமை. இது நீங்கள் தெரியாமல் தெரிஞ்சு வச்சுக்கவே, நீங்கள் நினைக்கிற மாதிரி உதவி செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஆதிவாசி சமூகம், மலைவாழ் மக்கள் இருக்காங்களே, அந்த மலைவாழ் மக்களுடைய முகத்தை காட்டி நிதியை கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் வாங்கி தின்ன கூட்டங்கள் நிறையா இருக்கு. இதுவும் உண்மை, சரிங்களா? வெளிநாடுகள் இருந்து நிதி பெற முடியும் இருக்காங்க, இவங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் கடவுளே விற்பனை பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. நிதியை வெட்கமே இல்லாமல் வாங்குகிறார்கள், அவர்கள் கடவுளை கூட விற்று விடுவார்கள் என்றெல்லாம் வாய்க்கூசாமல் எப்படி உங்களால் சொல்ல முடிகிறது? என்றைக்கும் நாங்கள் எந்த வெளிநாட்டவரிடத்திலும் எங்களுக்கு நிதியை தாரும் என்று கேட்கிறவர்கள் இல்லை. அப்படி ஒருவேளை எதையாவது ஒரு ஸ்தாபனத்திற்கு நிதி வந்தாலும் அந்த நிதியை அவர்கள் எதற்கு செலவழிக்கிறார்கள் என்று அவர்கள் கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும். சரி, இப்பொழுது நான் மறுபடி உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். நிதியை யார் வெட்கம் இல்லாமல் வாங்குவது? அமெரிக்க கிறிஸ்தவ கடவுள், நீங்கள் ஐரோப்பாவுக்கு போங்க, அமெரிக்காவுக்கு போங்க, உங்களுடைய சங் பரிவார அமைப்பினர் எத்தனை நேரங்களிலே காழ்ப்புணர்ச்சியோடு கிறிஸ்தவர்களை அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதே அமெரிக்காவிலே சென்று வெட்கமே இல்லாமல் எத்தனை கோடிகளை நீங்கள் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். சில ஆய்வுகளை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். $5 மில்லியன் அதிகமான பணத்தை நீங்கள் அமெரிக்க தேசத்திலிருந்து மாத்திரம் வாங்குகிறீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் இப்பொழுது பார்க்கிறது போல தமிழ்நாட்டிலே மாத்திரம் $189,355 ஒவ்வொரு வருடமும் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. எதற்கெல்லாம் நீங்கள், எங்கெல்லாம் அது செலவழிக்கப்படுகிறது, எதற்காக வந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது தவறான இடத்திற்கு போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் உங்கள் மேல் குற்றம் சாட்ட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது பார்ப்பது 69% எஜுகேஷன், அதாவது பழங்குடியினருடைய அந்த கல்விக்காக மாத்திரம் செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இந்தியாவுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே 2% தான் உங்கள் மதத்திற்காக நீங்கள் செலவழிக்கலாம் என்று கொடுக்கிறார்கள். டெவலப்மெண்ட்டுக்காக அவர்கள் 4% பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வெல்ஃபேர் அண்ட் ஹெல்த் என்று சொல்லி 8% கொடுக்கிறார்கள். ரிலீஃப் ஒர்க்குக்காக இயற்கை பேரிடர்கள் வந்தால் 15% அதிலிருந்து பயன்படுத்தலாம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி பிரித்து கொடுக்கப்பட்ட பணத்தை நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் தெரியுமா? இதுதான் உங்கள் மேல் வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு. $5 மில்லியன் அதிகமான பணத்தை நீங்கள் 83% இங்கு இருக்கிற சங் பரிவார அமைப்பினருக்கு நீங்கள் பிரித்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். RSS மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் என்ற சங் பரிவார அமைப்பினர் இதை தங்களுடைய மதவாதத்திற்காக அவர்கள் எடுத்து 83% பணத்தை அதற்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்ன சொல்லி பணம் வாங்குனீங்க? அங்க இந்தியாவை டெவலப் பண்ணணும், ஆதிவாசி ஜனங்களை நாங்க அவங்க படிப்பு சொல்லி தரணும்னு சொல்லி வாங்குகிற பணத்தில் 83% பணத்தை நீங்கள் தவறாக மதவாதத்திற்காக நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எவ்வளவு ஆயுதங்களை வாங்கி கொண்டிருக்கிறீர்கள், எத்தனை மாணவர்களுக்கு ஆயுத பயிற்சி வழங்கி கொண்டிருக்கிறீர்கள், எத்தனை பேருக்கு தவறான போதனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்.
ரிலீஃப் ஃபண்டுக்காக நீங்கள் செலவழிக்கிற பணம் எவ்வளவு தெரியுமா? இதுல வெறும் 2%. ஆனால் நீங்கள் தவறாக பொய் சொல்லி வெட்கம் இல்லாமல் வாங்கிவிட்டு நீங்கள் எங்களை நீங்கள் வெட்கமே இல்லையா என்று சொல்வது ஆச்சரியமாயிருக்கிறது. நீங்கள் இந்த பணத்தை சிஸ்கோ, சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ், AOL, டைம் வார்னர், ஹேவ்லெட் என்ற பெரிய பெரிய அமைப்பினரிடத்திலிருந்து இந்த பணத்தை எல்லாம் நீங்கள் வாங்குவீர்கள். இதை SFH ப்ராஜெக்ட் சாஃப்ரான் டாலர் என்ற ஒரு மிகப்பெரிய இந்த அமைப்பை தடை செய்ய வேண்டும், IDRF என்ற அந்த அமைப்புக்கு போகிற இந்த பணத்தை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி நவம்பர் மாதம் 20 ஒரு கேஸை அவர்கள் கொடுத்தார்கள். 91 பக்கம் உள்ள அந்த கேஸ்ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹேட், IDRF அந்த அமெரிக்கன் ஃபண்டிங் ஆஃப் ஹேட், இந்த ரெண்டு ஸ்தாபனத்தின் மேலும் அவர்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை 83% தவறாக பொய் சொல்லி பணத்தை வாங்கி இந்தியாவிலே தவறாக அதை செலவழிக்கிறீர்களே, இது வெட்கம் இல்லையா? பாருங்கள் எவ்வளவு பணம் எதற்கு வருகிறது என்று சொல்லி எக்கால் வித்யாலயா பவுண்டேஷனுக்கு அமெரிக்காவில் இருந்து மாத்திரம் 27 மில்லியன் டாலர் அனுப்பியிருக்கிறார்கள். இந்தியா டெவலப்மெண்ட் ரிலீஃப் ஃபண்டுக்காக 19.4 மில்லியன் டாலர் அனுப்பியிருக்கிறார்கள். விஸ்வ இந்து பரிஷத்தாப் அமெரிக்கா 3.9 மில்லியன் டாலர் அனுப்பியிருக்கிறார்கள். சேவா இன்டர்நேஷனல் 2005 3.3 மில்லியன் டாலர் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். பரம் சக்தி பீத் ஆஃப் அமெரிக்கா என்ற நிறுவனம் 2004 1.9 மில்லியன் டாலர் அனுப்பியிருக்கிறார்கள். நீங்கள் இதை மறுக்க முடியுமா? பல கிறிஸ்தவ அமைப்பினர் வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்குகிறார்கள் என்று சொல்லி அதையெல்லாம் தடை செய்தீர்கள். சமீபத்திலே TOI இதே குற்றச்சாட்டை பணத்தை தவறாக வாங்குகிறார்கள், பொய் சொல்லி வாங்குகிறார்கள், தவறான இடத்திற்கு போய் கொண்டிருக்கிறது என்று நிரூபித்து இருக்கிறார்கள். நீங்கள் அதை மறுக்க முடியுமா? நீங்க தேடுனீங்கன்னா தனித்தனி பேர்ல NGO இருக்கு, இங்கே சென்னையில இருக்கு. அது மாத்திரமல்ல, நீங்கள் அடிக்கடி சொல்லுகிற காரியங்கள் NGOs, நீங்கள் கவனித்து பார்க்கலாம். An unnoticed fact, the RSS, India's biggest NGO, gets foreign funding too. இருக்கிறதுலயே இந்தியாவிலேயே அதிகமான foreign fund வருகிற NGO இருக்கிற அமைப்பு எது தெரியுமா? RSS. நீங்கள் இதை மறுக்க முடியாது. காரணம், இது வெட்ட வெளியில் வந்த காரியம். இதையெல்லாம் நீங்கள் சரிப்படுத்தாமல், இதை நீங்கள் பேசாமல், நீங்கள் தேவையில்லாமல் பழைய ஆட்சியாளர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ அமைப்பினர் என்று குற்றம் சாட்டுவது நகைப்புக்குரிய காரியம். இவர்கள் சமூக சேவை செய்துதான், அந்த பெயரில் தான் பணத்தை எல்லாம் வாங்குகிறார்கள், மதமாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். சமூக சேவை செய்கிறோமா இல்லையா என்பது உலகம் அறிந்த உண்மை. கிறிஸ்தவர்களோடு, கிறிஸ்தவ ஊழியங்களோடு இணைந்து விட்ட, பிரிக்க முடியாத ஒன்று சமூக சேவை. நீங்கள் அதை கவனித்திருக்கலாம், ஒருவேளை கவனிக்காவிட்டால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நான் சில காரியத்தை மட்டும் சொல்கிறேன். பழங்குடியினர் மத்தியிலே நாங்கள் பல ஆண்டுகளாக கடவுளுடைய சேவையை செய்து வருகிறோம். நீங்கள் பழங்குடியினர் மேலே வர வேண்டும், அவர்களும் கூட எங்களோடு கூட எங்களை போல படித்து மேலே வர வேண்டும் என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஆனால் கிறிஸ்தவ அமைப்பினர் அப்படி செய்திருக்கிறார்கள். 3 பேரை மாத்திரம் சொல்றேன், 1000கணக்கான பழங்குடியினர் உண்டு. மால்டோ என்ற பழங்குடியினர், சந்தாலி என்ற பழங்குடியினர், ஆந்திர பிரதேசம் பஞ்சாராவில் இருக்கிற லம்பாடி இனத்தினர். இவங்க இன்னைக்கு யாரா இருக்கிறாங்க தெரியுமா? இந்த லம்பாடி இனத்திலிருந்து, பழங்குடியினிலிருந்து கலெக்டர் உருவாகி இருக்கிறார்கள். காரணம் என்ன? கேட்டு பாருங்கள், விசாரித்து பாருங்கள். கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தார்கள், கிறிஸ்தவர்கள் அவர்களை படிக்க வைத்தார்கள். பணம் வாங்கினாங்க, பணம் வாங்கினாங்க. அவங்கள மேல கொண்டு வருவதற்கு பணம் தேவை. நீங்க அவங்க பேரை சொல்லி தப்பா பணத்தை வாங்கிட்டு எங்கேயோ செலவழிக்கிறீங்க. நாங்க அவங்க பேரை சொல்லாமையே அவர்களை குறித்து எங்களுடைய அக்கறை நிமித்தமாக சபையில 10% வாங்குறாங்கன்னு சொன்னீங்களே, அந்த பணத்தை வைத்து நாங்கள் அவர்களிடத்தில் ஊழியம் செய்து இன்றைக்கு அவர்கள் கலெக்டரா இருக்கிறாங்க, பெரிய பெரிய கவர்மெண்ட் போஸ்ட்ல அவங்க இருக்கிறாங்க. நீங்கள் அதை மறுக்க முடியாது. எத்தனையோ மருத்துவர்கள் உருவாகிருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இத்தனை வருடம் நீங்கள் பொய் சொல்லி வாங்கின பணத்தை வைத்து எத்தனை டாக்டர்ஸ் உருவாக்கி இருக்கிறீங்க, எத்தனை கலெக்டர்ஸ் உருவாகிருக்கிறாங்க? நீங்கள் காட்டுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கும் எங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? தாழ்த்தப்பட்டு சமுதாயத்தில் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டவன் கூட, இவன் படிக்க கூடாது என்று சொல்லி உங்களால் தள்ளப்பட்டவன் கூட படிப்பறிவிலே உயர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. ஆனால் நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீர்கள். படிப்பதற்கு மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று சொல்லி பார்த்து கீழ் ஜாதி படிக்க கூடாது என்று சமீபத்தில் கூட எத்தனை பேர் அங்கே பள்ளிக்கூடத்திற்குள் புகுந்து கீழ் ஜாதி ஜனங்களை அடித்தார்கள். இதை உங்களால் பேச முடியுமா? கிறிஸ்தவம் சார்ந்த படிப்புகள் மட்டும் சொல்லித்தர இந்த வேர்ல்ட் பைபிள் ஸ்கூல் இருக்கிற வேலை என்னன்னா பிரிண்ட் பண்றது, அதாவது அதிகப்படியான பைபிள் பிரிண்ட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, வேதாகம கல்லூரிகளை காண்பித்து பயிற்சி கொடுக்கிறார்கள். ஆம், உண்மை, நாங்கள் பயிற்சி கொடுக்கிறோம். காரணம் என்ன? ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக அவன் வேதத்தை முறைப்படி படிப்பதற்கு எங்களுக்கு வேதாகம கல்லூரிகள் உண்டு. இந்துஸ்தான் பைபிள் இன்ஸ்டியூட்டை காண்பித்தீர்கள், வேர்ல்டு பைபிள் ஸ்கூலை காண்பித்தீர்கள், இது ரெண்டு தான் காமிச்சிங்க, நிறைய இருக்கு. எதற்காக தெரியுமா? நாங்கள் எல்லாரும் கல்வி கற்க வேண்டும், எல்லாரும் எங்கள் வேதத்தை படிக்க வேண்டும். உங்களை போல கீழ்ஜாதியில் இருக்கிறவன் அர்ச்சகராக கூடாது என்று நாங்கள் சொல்லுவதில்லை. அவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்களும் ஊழியம் செய்ய வேண்டும், இது எங்கள் ஆசை.
உங்களால் அப்படி செய்ய முடியுமா? அவர்கள் முறைப்படி கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக, வேதம் கற்றுக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட வேதாகம கல்லூரிகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அவர்கள் கல்வி கற்பதினாலே, இப்படி வேதாகமத்தை முறைப்படி கற்பதினாலே எல்லாரும் வேதம் படிக்க முடியும். இதிலே கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று உங்களைப் போல நாங்கள் பிரிப்பதில்லை. எங்களுடைய பள்ளிக்கூடத்தை நீங்கள் குற்றம் சாட்டினீர்கள். நான் மீண்டும் கேட்கிறேன், 43,000 ஷாக்காஸ் இந்திய தேசம் முழுவதும் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். இது என்ன ஷாக்காஸ்? இது மத பள்ளிக்கூடம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதுல 14,00,000 ஸ்வயம் சேவாக் ஜனங்கள் இருக்கிறார்கள். இதுல 3,000 பேர் அங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவும் உங்கள் மதவாதத்திற்காக நீங்கள் ஏற்படுத்தின பள்ளிக்கூடம். அதுபோல இவர்கள் வேதத்தை அச்சடிக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை அச்சடித்து புத்தகம் கொடுக்கிறார்கள். என்ன தவறு உண்டு? இந்திய தேசத்திலே மத சுதந்திரம் உண்டு. ஆர்டிகல் 25 அடிப்படையிலே நாங்கள் யாருக்கும் எந்த புத்தகத்தையும் கொடுக்க முடியும். வாங்குவதும் வாங்காதும் உங்கள் இஷ்டம். அதை வாங்கி தீல கொளுத்தி அதில் நீங்கள் வேடிக்கை பார்த்து அதில் சந்தோஷப்படுவது தவறு. என்னைக்காவது அமெரிக்க தேசத்தில் நீங்கள் தெரு தெருவாக போய் விற்று கொண்டிருக்கிறீர்களே, நாங்கள் இலவசமாய் கொடுக்குறோம். நீங்கள் அமெரிக்காவில் விற்று கொண்டிருக்கிறீங்களே, அப்படி நீங்கள் விற்று கொண்டிருக்கிற போது யாராவது அதை எடுத்து கிழிச்சு நெருப்பில் எரிச்சாங்களா? இதுதான் கிறிஸ்தவர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்கிறோம். இந்திய மத உரிமை சட்டத்தின் அடிப்படையிலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதை நீங்கள் தடுக்கவோ எதிர்க்கவோ முடியாது. காரணம், இந்த நம்பிக்கைக்காக எத்தனையோ பேர் தங்கள் ஜீவனையும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த வேலையை இங்க மட்டும் கிடையாது, ஆப்பிரிக்கா ஃபுல்லா பண்ணிடுறீங்க. ஆப்பிரிக்கா ஃபுல்லா மதம் மாற்றும் மிஷினரிகள் உள்ள புகுந்து அங்க தொழிற்சாலைகள் போச்சோ இல்லையோ அந்த வறுமையை ஒழிக்கிறது போல இந்த மிஷினரி உள்ள புகுந்து அந்த வறுமையை பயன்படுத்தி மதம் மாற்றி இருக்காங்க. இது நல்லாவா இருக்குது? கொஞ்சம் கொஞ்சம் அறிவுறுப்பால அதை செய்யறாங்க. தயவுசு மதமே மாத்திரம் தயவுசு போய் சொல்லாது. இது நடக்குது, இது உண்மை, இது உலக ஃபுல்லா நடக்குது. ஆப்பிரிக்காவிலே உண்மையாகவே மிஷினரிமார்கள் உள்ளே சென்றார்கள். எத்தனை மிஷினரிமார் போனாங்க தெரியுமா? நீங்க நினைச்சிட்டீங்க பணத்துக்காக போனான்னு. ஆப்பிரிக்கால அவங்க உள்ள போகும்போது மனிதனை மனிதன் தின்று கொண்டிருந்த பயங்கர மோசமான சூழ்நிலை. எத்தனை கேனிபல்ஸ் இருந்தாங்க தெரியுமா? இங்க எப்படி உங்கள் மதத்திலே பிணங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிற அகோரிகள் இருக்கிறார்களோ அது போல ஆப்பிரிக்காவிலே உயிரோடு ஜனங்களை பிடித்து சாப்பிட்டு கொண்டிருந்த அங்கே கேனிபல்ஸ் இருந்தார்கள், நரமாமிச பட்சணிகள் இருந்தாங்க. அவங்க கிட்ட தங்கள் உயிரை பணையும் வைத்து இயேசுவின் அன்பை சொல்லி இன்றைக்கு மனிதனாய் வாழ வைத்திருக்கிறார்கள் எங்கள் மிஷினரிகள். அவர்கள் ஆப்பிரிக்காவுக்கு சென்றதின் நோக்கம் என்ன தெரியுமா? பணம் சம்பாதிக்க அல்ல. யோசித்து பாருங்க, ஒருத்தன் பணம் கொடுக்கலான்றதுனால தன் உயிரை பணையை வச்சுட்டு எவனாவது போவானா? கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? அங்கு இருந்த மிக மோசமான நிலைமையில் இருந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக, படிப்பு சொல்லித் தருவதற்காக, அவர்கள் மொழியை கற்றுக்கொண்டு அவர்கள் மொழியை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த மொழிக்கு ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையை உயர்த்தி இருக்கிறார்கள். இது சரித்திர உண்மை. நான் திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறேன், மதம் மாற்றுகிறார்கள், இப்படியெல்லாம் செய்கிறார்கள், பழங்குடியினர் பேரை சொல்லி பணம் வாங்குறாங்கலாம் சொல்றீங்களே, நீங்க அமெரிக்கால என்னங்க பண்றீங்க? நல்ல கோட் சூட்டோடு உடுத்தி கொண்டிருந்தவனை கூட மேல் சட்டையை கலத்தை வச்சு இன்னைக்கு ஒரு துண்டை சுத்த வச்சு ரோட்ல நீங்க ஆட விடுறீங்களே. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அமெரிக்காவிலே, இங்கிலாந்திலே, ஆஸ்திரேலியாவிலே? படங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள், நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்க்கிற இந்த படம் எல்லாம் அமெரிக்க தேசத்திலும் இங்கிலாந்து தேசத்திலும் ஆஸ்திரேலியாவிலும் தெருக்களிலே இவர்கள் ஆடி தெருக்களிலே மதப்பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய தேசத்தில் மதப்பிரச்சாரம் பிரச்சாரம் என்று சொல்கிறீர்களே, இவர்களை நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? வெளிநாட்டிலே தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து, ஒருவேளை காஃபியை தியாகம் செஞ்சு, இந்தியாவில் இருக்கிற பழங்குடியினர் தாழ்த்தப்பட்டவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக அனுப்பப்படுகிற அப்படிப்பட்ட பணவர்த்தனையை கூட தடை செய்தவர்கள் நீங்கள். 145,000 பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்தாபனத்தின் மூலமாக இந்திய தேசத்தில் படித்தார்கள். அவர்கள் படித்து 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 மேலே வந்தார்கள். அவர்கள் படித்து விட கூடாது என்பதற்காக அப்படிப்பட்ட ஸ்தாபனங்களை தடுத்து நிறுத்தினீர்கள். கிட்டத்தட்ட 20,000 ஸ்தாபனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டது. எதற்காக தெரியுமா? கீழ் ஜாதியினர் படித்து விட கூடாது என்ற ஒரே நோக்கம். ஆனால் நீங்கள் சொல்லுகிறீர்கள் இவர்கள் பணத்தை காண்பித்து மதம் மாற்றுகிறார்கள். படிப்பு சொல்லிக் கொடுக்கும் போது இயேசுவின் அன்பையும் சொல்லிக் கொடுக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நல்ல அருமையான சொன்னீங்க, எதுக்கு மதம் மாறணும்? நான் பெற்றோரை கவனிக்கணும், நல்ல வாழ்க்கை வாழணும். உண்மைதான். நீங்கள் ஏன் அமெரிக்காவில் சென்று இன்னொரு தேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை மதம் மாற்ற முயற்சி செய்தீர்கள்? ஏன் மதம் மாற்றணும்? அதே போல ஏன் ஊரை மாற்றணும், பேரை மாற்றணும்? ஊரை மாற்றணும் சொல்லவே இல்லையே, பேரை யாரும் மாற்ற சொல்லலையே. நீங்கள் தான் எங்கள் ஊருக்குள் நீ வரக்கூடாது என்று சொல்லி தடை போடுகிறவர்கள் நீங்கள் தான். இது உயர் ஜாதியினர் நடக்கிற இடம், நீ வரக்கூடாது என்று சொல்லி தாழ்ந்த ஜாதியினர் தடுப்பது நீங்கள் தான். என்றைக்கும் நாங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படி செய்வதும் இல்லை, நினைப்பது கூட இல்லை. இன்னொரு அற்புதமான விஷயத்தை நீங்கள் சொன்னீர்கள், கிறிஸ்துவின் போதனையை நான் பின்பற்றிக் கொண்டே அப்படியே நான் என்னுடைய மதத்தில் ஏன் வாழக்கூடாது? வாழலாமே. ஒருவேளை எல்லாரும் அப்படி பெயரை மாற்ற வேண்டும் அல்லது அவர்கள் மதத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்திய தேசத்தில் இன்னைக்கு 10% மேல் கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள். ஏனென்றால்
பலர் இயேசு கிறிஸ்துவின் போதனையை பின்பற்றி கொண்டு பழைய பேரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நாங்கள் யாரும் பேரை மாற்ற சொல்ல மாட்டோம், மதத்தை மாற்ற சொல்ல மாட்டோம், இயேசுவின் அன்பை தான் சொல்கிறோம். காரணம், இது இயேசு எங்களுக்கு கொடுத்த சட்டம், அந்த சட்டத்தை நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், உள்ளே வந்தீர்கள் என்று சொல்கிறீர்களே, யார் வந்தது? நான் கேட்குறேன் அன்பு மாரிதாஸ் சகோதரனே, உங்களுக்கு சரித்திரம் தெரியவில்லை என்று நினைக்கிறேன். கிறிஸ்துவுக்கு பின் 52வது வருஷத்தில் இந்திய தேசத்திலே 8 திருச்சபைகள் கட்டப்பட்டு விட்டது. அந்த நாட்களில் இன்று என்ற ஒரு மதம் இருந்ததாக நீங்கள் ஒரு சுவடை காண்பித்து விடுங்கள், பார்க்கலாம். வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் சண்டையிட்டு கொண்ட 2-3 பிரிவினரை பிரித்து, நீங்கள் சொன்னீங்களே 400 பிரிவு இருந்தாங்கன்னு சொல்லி எல்லாரையும் இணைத்து சிந்து என்று பெயர் வைத்தார். வாயில வராதனால சிந்து கூட்டத்திலிருந்து, சிந்து ஏரியாவிலிருந்து வந்ததுனால இந்துன்னு பேர் வந்துருச்சு. ஆனால் கிறிஸ்தவம் முதல் நூற்றாண்டிலிருந்து இந்திய தேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. தோமா அப்போஸ்தலர் வந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். தோமா அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவின் போதனையை அறிவித்தார். இந்திய தேசத்திலே அப்பொழுது எந்த விதமான மதமும் இல்லை. இயேசுவின் அன்பை அங்கே அறிவித்தார். அதனால் அவர் அங்கே கொலை செய்யப்பட்டார். அப்படிப்பட்ட 2000 வருடங்கள் இந்திய தேசத்திலே கிறிஸ்தவம் இருக்கிறது என்பதையும் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்பு வந்ததுதான் இந்த மதம். அவன் மனிதனா வாழும் நினைச்சா மட்டும் போதும், நீங்க என்ன பண்றீங்க, ஊரை மாத்திரம் பேரை மாத்திரம் உள்ள வரீங்களே, இதுதான் என் கேள்வி. உங்களால சமூக அமைதி உருவாக போது, உங்களால சமூக அமைதி உருவாக போது, உங்களால சமூக அமைதி உருவாக போது. அருமையாய் இந்த கருத்தை சொன்னீர்கள், மனிதனாய் வாழ்ந்தால் போதாதா? மனிதனாய் வாழ்ந்தால் போதும். ஏன் மனிதனாய் வாழ்ந்தால் போதும் என்று சொன்னதற்கு பின்பு இத்தனை பேர் நீங்கள் பார்க்கிறது போல கத்தியை கொடுக்கிறீர்கள், துப்பாக்கியை கொடுக்கிறீர்கள்? ஏன் ஒரு காவி உடையை அறிவித்து அவர்களுடைய கையில் கத்தியை கொடுக்குறீங்க? ஏன் இந்த பெண்களுக்கு துப்பாக்கியை கொடுக்குறீங்க? எதுக்காக கட்டையை கொடுக்குறீங்க? இந்த சின்ன பையன் துப்பாக்கியை கொடுத்து நீங்கள் சுட வைக்கிறீங்களே, இராணுவத்தில் சேர்க்க போறீங்களா? இந்த சின்ன பிள்ளைங்க கையில் கத்தியை கொடுத்துருக்கிறீங்களே, பெண் பிள்ளைகளுடைய தலையில் அந்த காவி நிற ரிபனை கட்டி நீங்கள் கத்தியை கொடுக்குறீங்களே, இது என்ன காரணம்? வெளிநாட்டில் சென்று மதம் மாற்றிக்கொண்டு இத்தனை வெள்ளையர்களை கூட நீங்கள் மதம் மாற்றி, நாங்கள் கொடுக்கிற பரிசுத்த வேத புத்தகத்தையும் கைப்பிரதிகளையும் கிழித்து ஆலயம் நடந்து கொண்டிருக்கும் போது எங்கள் சொந்த கட்டிடத்துக்குள் வந்து தொந்தரவு செய்கிறீர்களே, இதையெல்லாம் என்றைக்கு நீங்கள் பேச போகிறீர்கள்? நீங்கள் நடுநிலையாளராக இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இதற்காகவும் நீங்கள் ஒரு வீடியோ போடுவீங்க. ஆனால் நீங்கள் ஒருதலை பட்சமாக கிறிஸ்தவர்கள் மேல் காழ்ப்புணர்ச்சியை கொட்டி கொண்டிருக்கிறீர்கள். சமூகத்தில் சமாதானம் கெடும் என்று சொன்னால் நாங்கள் உபவாசம் இருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிற கூட்டம் தான் இந்த கிறிஸ்தவ கூட்டம். ஒரு நாளும் நாங்கள் சமூகத்திலே அமைதி கெடுவதற்காக நாங்கள் ஓடுகிறவர்கள் அல்ல, வாழ்கிறவர்கள் அல்ல. எல்லா சர்ச்சுகளையும் கடந்த தேர்தல்ல ஓபனா 24 பிரச்சாரமே பண்ணீங்க, பிரேயரே பண்ணீங்க, பண்ணீங்களா இல்லையா? நீங்க சொல்கிறீர்கள் அநேகர் இந்த எலெக்ஷன் டைமில் தங்களுடைய சபையில் பிரச்சாரம் செய்தார்கள், நாங்கள் செய்தோமான்னு கேட்டீங்க. எத்தனையோ சாமியார்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்காக தமிழ்நாட்டிற்கு வந்தார்கள் என்பது டிவியிலையும் நீங்கள் நியூஸ்லையும் நீங்கள் கேட்டிருக்கலாம். நீங்கள் படிக்கலன்னா தயவுசெய்து கொஞ்சம் புரட்டி பாருங்கள். பாராளுமன்ற வளாகத்திலே நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று நீங்கள் யாகம் வளர்க்கவில்லையா? நீங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல நாங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லி யாகம் வளர்த்தீங்க சாமியாரில் கொண்டு? எங்கள் ஜபங்கள் எல்லாம் எங்களையும், அதாவது சிறுபான்மையினரையும் நேசித்து ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல தலைவர் வேண்டும் என்று தான் நாங்கள் ஜெபித்தோம். ஒரு மதசார்பற்ற நாடுனா அந்த தன்மையை எல்லாரும் கடைபிடிக்கின்ற மனசாட்சியோட வாங்க. இது மதசார்பற்ற நாடு என்று சொன்னீர்கள், மிக உண்மை. மதசார்பற்ற நாடு என்றால் கைப்பிரதி கொடுக்க உரிமை உண்டு, இயேசு கிறிஸ்துவின் அன்பை எங்கும் எந்த இடத்திலும் அங்கே பிரச்சாரம் செய்ய இடம் உண்டு, அது மத சுதந்திரத்தின் அடிப்படையில் இருக்குது. உங்களுக்கும் உண்டு, எங்களுக்கும் உண்டு. எல்லாரையும் நேசிக்க பழகுவோம், எல்லார் மேலும் அன்பு காட்ட பழகுவோம். நீங்களும் உங்கள் மதத்தை சொல்லுங்கள். நீங்கள் இப்படி வேதத்தை வைத்து அமெரிக்காவில் செய்கிற மாதிரி இங்கே செய்யுங்க, தப்பில்லை. நீங்கள் உங்களுக்கு அது சுதந்திரம் உண்டு. அதே போல் இன்னொரு சுதந்திரத்திலே இன்னொருடைய தொழுகை இடத்திலே சென்று இப்படி தவறாக நடக்கிற உங்களுடைய சங் பரிவார அமைப்பினருக்கும் இன்னொரு வீடியோ போட்டு அப்படி செய்யாதீங்க, இது அசிங்கம் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.